எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். பார்க்குறதுக்கு அப்படியே கரடி மாதிரி இருக்குல்ல, வெறும் கண்ணால் ஈஸியாக பார்த்துட முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு ஈஸியாக பார்க்கலாம். இதோட அதிகபட்ச சைஸே பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர் தான் இருக்குங்க. விதிவிலக்காக 1.5 மில்லிமீட்டர் இருக்கும். இந்த உயிரினத்துக்கு மொத்தம் 8 கால்கள் இருக்கும். ஒவ்வொரு கால்லையும் 4 நகம் இல்லாத 8 நகமே இருக்கும். இந்த உயிரினத்தை அதிகமாக தண்ணீர்லேயும் பார்க்கலாம். 6000 மீட்டர் உயரத்தில் இமயமலையில் பனிப்பிரதேசத்துலேயும் அதனால் வாழ முடியும். 4000 மீட்டர் ஆழ்கடல்லையும் வாழ முடியும். ஆராய்ச்சிக்காக விஞ்ஞானிகள் வான்வெளியில் கொண்டு போய் விட்டு 10 நாளைக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வந்து பூமியில் விட்டுருக்காங்க. அப்பவும் அது உயிரோடு தான் இருந்திருக்கு. உணவும் தண்ணீரும் இல்லாமல் இதனால் 30 ஆண்டுகள் வாழ முடியும். இதோட உடம்புல உள்ள நீர் சத்து 1% குறைவாக ஆகும்போது தான் இதோட உயிர் பிரியும். இந்த உயிரினத்தால் 150 டிகிரி செல்சியஸ்லையும் உயிர் வாழ முடியும். -200 டிகிரி செல்சியஸ்லையும் உயிர் வாழ முடியும். மொத்தத்தில் இந்த உயிரினம் வெயில், மழை, புயல், ஆழ்கடல், வான்வெளி இப்படி எல்லா இடத்துலையும் உயிர் வாழ முடியுங்க. உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த உயிரினம் இருக்குங்க. நுண்ணுயிரிகள் மீதும் பாசிகள் மீதும் அதோட உடம்புல வர்ற திரவத்தை வச்சு மேலே பரப்பி அதை உணவாக எடுத்துக்குது. 8 கால்களை வச்சு அப்படியே நடந்து வர்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கரடி நடந்து வர மாதிரியே இருக்கும். கடைசி வரைக்கும் இதோட பேர் சொல்லவே இல்லையேன்னு பார்க்க வேண்டாம். இது நீரில் வாழ்கிறதுனால இது வந்து நீர்க்கரடின்னு பேர். வான்வெளியில் வாழ்கிறதுனால இது பேர் வான்கரடின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மெதுநடையன் அப்படின்னு பேருங்க. அதே மாதிரி பாசி பன்றி குட்டின்னு பேர். பாசிகளெல்லாம் உணவாக சாப்பிட்றதுனால நல்ல வெளிச்சத்தில் இந்த உயிரினத்தை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சது தெரியுமா? 1773 வருஷம். இந்த உயிரினத்தை ஜெர்மனி விலங்கியல் நிபுணர் ஜோகன் ஆகஸ்ட் இப்ராஹிம் சியோசி என்பவர் கண்டுபிடிச்சார். இந்த உயிரினத்தை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்களே, அதென்ன அவ்வளோ முக்கியமான உயிரினமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான உயிரினம். இந்த உயிரினத்தால் நம்மளுக்கு எந்த கெடுதலும் கிடையாது, நன்மைகள் மட்டுமே இருக்குது. இந்த நீர்க்கரடியை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நீர்க்கரடியோட புரத சத்து நமக்கு எக்ஸ்ரே எடுக்கும்போது கதிர்வீச்சினால் மரபணு சிதைக்கப்படுறதை தடுத்து நிறுத்துது. இரத்த வங்கியில் உள்ள இரத்த வகைகளை பாதுகாக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த உயிரினத்தோட மரபணுவை வச்சு அதிகபட்சமான வெப்பநிலையை தாங்கக்கூடிய பயிர்களை உருவாக்குறாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நீர்க்கரடிகளை உணவாக உட்கொள்ள பல வகையான உயிரினங்கள் இருக்குங்க. தண்ணியில் வாழக்கூடிய பல வகையான உயிரினங்கள் இதை உணவாக எடுத்துக்குதுங்க. சில சமயங்களில் நீர்க்கரடிகளே நீர்க்கரடிகளை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உருவாகுது. அதே மாதிரி புழு வகைகள் இதை சாப்பிடுது, அமீபா வந்து இதை சாப்பிடுதுங்க. சரி, என்ன சூழல் வந்தாலும் இது சாகாது அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இதுக்கு சாவே கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியும் கிடையாதுங்க. இது சாகும். 2.5 வருஷம் இதோட வாழ்நாள். 2.5 வருஷத்தில் இது வந்து இதோட வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகலாம். ஒரு பக்கம் உணவாக போயிடுது, இன்னொரு பக்கம் பார்த்தா அதோட வாழ்நாள் முடிஞ்சு போயிடுது. அப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது 30 வருஷத்துக்கு கூட உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். என்ன காரணம்னா, அது வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறும்போதோ இல்லை வந்து அதிகப்படியான ப்ரெஷரில் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது உடனே ஒரு டார்மன் ஸ்டேஜுக்கு போயிடுது. அதனால் எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சக்தி இந்த உயிரினத்துக்கு இருக்குங்கிறது தான் விஞ்ஞானிகளோட ஆச்சரியம். ஆங்கிலத்தில் இதோட பேர் பார்த்திங்கன்னா டார்டிகிரேடுன்னு பேர். சரி, அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.